அனைவருக்கும் வணக்கம். இப்போ பிராண்டட் செல்லு பழசோ புதுசோ 5 வருஷமானதோ 10 வருஷமானதோ 12 வருஷமானதோ சரிங்களா, எந்த செல்லு இருந்தாலும் உடஞ்சாலும் சரி, உள்ளே ஏதோ ஒரு பொருள் போனாலும் சரி, யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே, யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே, யூஸ் பண்ணுறாட்டி ரொம்ப நாள் வச்சுருந்தவங்க நம்ம முடியாது, யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய நோக்கியா செட்டு, எந்த பழைய செட்டு, சின்ன செட்டு, பெரிய செட்டு இருந்தாலுமே தயவுசெய்து வரவங்க விட்டோம் வீட்டில் வந்து பாத்திரம் பண்ண எடுத்துகிட்டு போகிறவங்க இடைக்கு போடுற பக்கம் கொடுக்க வேண்டாம். ஒன்றுக்காகலான்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க, ஒரு மொபைல் 10 ரூபாய்க்குன்னு அவங்க 10 ரூபாய்க்கு தான் கொண்டு கொடுப்பாங்க காயிலாம் கடையில். அப்படி பண்ணாதீங்க. செல்லு ரீசார்ஜ் பண்ணுறாங்கல்லங்க, அங்கேயும் கொண்டு கொடுக்காதீங்க, அவங்களும் இது எடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ஷோரூம் இருக்குது தெரியுங்களா, மொபைல் ஷோரூம், அங்கே போய் கொடுத்தீங்கன்னா சின்ன மொபைல் நோக்கியா மொபைல் பேசுகிற கண்டிஷன் இருந்தால் 200 ரூபா 300 ரூபாய்க்கு எடுப்பாங்க சரிங்களா. இந்த சாம்சங் மொபைல் கம்பெனி மொபைல் மட்டும்தான், சாதாரண மொபைல் கம்பெனி இல்லாத மொபைல் எடுக்க மாட்டாங்க. கம்பெனி மொபைல் பெரிய செட்டு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு 500 600 ரூபாய்க்கு எடுப்பாங்க. நீங்கள் காயிலாம் கடையில் கொண்டு போய் கொடுத்தா வெறும் 10 ரூபா தான் சரிங்களா. அதை தெரிஞ்சுக்கோங்க. இதை கொண்டு போய் ஷோரூமில் கொடுங்க. எந்த ஷோரூமாக தான் தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஷோரூமில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா என்ன மிஸ்டேக்குன்னு பார்ப்பாங்க, விலைக்கு எடுத்துக்குவாங்க கண்டிப்பாக. 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் எடுப்பாங்க. சின்ன செட்டுக்கு 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் வரைக்கும் எடுப்பாங்க. தெரியாதுங்க, தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது, அதனால் சொல்கிறேன். சொன்னது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.